கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25:8 என வாசிக்கிறோம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக அருமையான பக்தன் தீர்க்கதரிசி ஏசாய மூலமாய் கர்த்தர் இவ்வாறு சொல்கிறார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். எதற்காக? கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொல்கிறார். இந்த நாட்களிலே கொள்ளை வியாதியினால் இன்றைக்கு 1000000 ஜனங்கள் மரித்து போயிருக்கிறார்கள். தேசத்தின் எல்லைக்காக, தேசத்திற்காக, தேசத்தின் கோடான கோடி ஜனங்களை பாதுகாப்பதற்காக இந்தியாவின் எல்லை வீரர்கள் இன்றைக்கு மரித்து கொண்டிருக்கிறார்கள். அவர் குடும்பத்தில் எத்தனை கண்ணீர், எவ்வளவு வேதனை, எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு துக்கம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியிலே பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. கர்த்தராகிய தேவன் இவர்கள் முகங்களிலிருந்து கண்ணீரை துடைக்கும்படி, இவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கும்படி அவர் இந்த உலகத்திற்கு வந்து இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். எதற்காக? மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, மக்களுடைய நிந்தையை மாற்றுவதற்காக. கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம், அன்பு தேவ ஜனமே, நம்முடைய குடும்பங்களிலே யாராவது ஒரு மரித்தால் நாம் எவ்வளவு வேதனைப்படுகிறோம், எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் நம்முடைய தேசத்தை பாதுகாப்பதற்காக, தேசத்தை நம்முடைய இந்திய நாட்டின் வீரர்கள் தேசத்தின் எல்லைகளிலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைப்பார், ஆறுதல் படுத்துவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் தகப்பனை, தர்மியான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, 1000000 ஜனங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக நீர் இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து எங்களுக்காக சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து அடக்கமண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு மக்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. தேசத்தின் எல்லைக்காய், பாதுகாப்புக்காக நிற்கிற வீரர்களை தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும். அந்த மக்களை தாங்கி நடத்தும். மரித்து போன வீரர்களுடைய குடும்பங்களை நீர் ஆற்றி தேற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீரை துடைத்தருளும் அப்பா, கண்ணீரை துடைத்தருளும். தமிழக வீரர்கள் எத்தனை பேர் மரித்திருக்கிறார்கள், இந்தியாவில் உள்ள வீரர்கள் எத்தனை பேர் மரித்திருக்கிறார்கள் அப்பா. அந்த மக்களை எல்லாம், அந்த மரித்து போன வீரர்கள் குடும்பங்களை எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தும், நீர் தேற்றும் அப்பா, நீர் தேற்றும். இரத்த கோட்டைக்கு அந்த குடும்பங்களை மூடி மறைத்து கொள்ளும். கவர்மெண்ட், அரசு நல்ல வேலைகளை அவர் பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும், ஆசீர்வதியும். இதில் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.